ഗോതബായ മഹിന്ദ മീതാന തടെ കനേഡിയ അമേച്ചർക്കൾ കൊടുത്തുള്ള വിളക്കങ്ങൾ. கனடாவின் சிறப்பு பொருளாதார நடவடிக்கை குறித்த விதிமுறைகளின் அடிப்படையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷே, மஹிந்த ராஜபக்ஷே, படைத்துறை அதிகாரியான சார்ஜென்ட் சுனில் ரத்நாயக் மற்றும் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராஜி உட்பட்டவர்களுக்கு கனடா தடைகளை விதித்துள்ளது. சர்வதேச சட்டத்தை மீறியவர்களுக்கு எதிராக கனடா கடுமையான தீர்மானங்களை எடுத்துள்ளதாக கனேடிய வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜாலி கடந்த ஜனவரி 10 தெரிவித்திருந்தார். ஜனவரி 10 அறிவிக்கப்பட்ட இந்த தடைகள் குறித்து மேலதிகமான தகவல்களை தருவதாகவும் கனேடிய வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்கா இராணுவம் மீது தாக்குதல். ஈராக் தலைநகர் எல்லையோரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்க இராணுவத்தின் வாகன தொடரணியை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்க இராணுவத்தின் வாக தொடரணியில் பயணித்த கவச வண்டிகள் சிதறின. அதில் பயணித்த இராணுவத்தினருக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக சுயாதீன தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் அமெரிக்க இராணுவம் கருத்துக்கள் இதனை தெரிவிக்கவில்லை. பெல்ட் அணியாது காரில் பயணித்து பிரிட்டன் பிரதமர் மன்னிப்பு கோரல். பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் காரில் சீட் பெல்ட் அணியாதது பயணித்தமைக்கு மக்களிடம் மன்னிப்பு கோரினார். சமூக ஊடகங்களில் ஒரு கிளிப்பை படமாக்குவதற்காக சீட் பெல்ட் இல்லாமல் காரில் சென்றதனால் ஏற்பட்ட தவறிற்காக மன்னிப்பு கோரியுள்ளார். சீட் பெல்ட் அணிய தவறினால் இங்கிலாந்தில் 500 பவுண்ட்கள் வரை அபராதம் விதிக்கப்படும். மேற்படி விடயத்தில் பிரிட்டன் பிரதமர் சுனக் பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். உக்ரைனுக்கு ஏவுகணைகள் அனுப்பும் பிரிட்டன், டென்மார்க். உக்ரைனுக்கு 600 பிரிம்ஸ்டன் ஏவுகணைகளை அனுப்ப இங்கிலாந்து டென்மார்க் உறுதியளித்துள்ளன. ரஷ்யா ஆக்கிரமிப்பிலிருந்து உக்ரைனிகள் தங்கள் பிரதேசத்தை விடுவிக்க உதவுவதற்கு இங்கிலாந்து மற்றும் டென்மார்க் ஆகிய இரண்டும் இணைந்து அதிக ஆயுதங்கள் அனுப்புவதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளன. உக்ரைனுக்கு 600 பிரிம்ஸ்டன் ஏவுகணையை இங்கிலாந்து வழங்க உள்ளதாக பிரித்தானியாவின் பாதுகாப்பு செயலர் பென் வலஸ் அறிவித்துள்ளார். ரஷ்யா இராணுவத்தினருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்த உக்ரைன் இராணுவம் போரில் ஆதிக்கம் செலுத்திட இந்த ஏவுகணைகள் வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. படகு கவிழ்ந்து 145 பேர் உயிரிழப்பு. காங்கோ ஜனநாயக குடியரசின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஆற்றில் இரவு நேரத்தில் சரக்குகள் மற்றும் விலங்குகளை ஏற்றிச் சென்ற மோட்டார் பொருத்தப்பட்ட படகு மூழ்கியதில் 145 பயணிகள் காணாமல் போயுள்ளனர். அவர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த அனர்த்தத்தில் சுமார் 55 பேர் உயிர் பிழைத்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்டை நாடான காங்கோ குடியரசிற்கு சென்று கொண்டிருந்த படகு பசங்குசு நகரிற்கு அருகேயுள்ள லுலோங் ஆற்றில் கவிழ்ந்தது. மேற்படி சம்பவம் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. போதையால் உயிர் போன விபரீதம். யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியான ஹெரோயின் போதை பாவனிற்கு அடிமையாகியிருந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். கொடிகாமம் வரணி இயற்றாளியை சேர்ந்த 37 ஒரு நபரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். அத்துடன் இவர் 2 பிள்ளைகளின் தந்தையாகவும் இருக்கின்றார். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கடந்த நவம்பர் 26 யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட இவர் கடந்த 10 வயிற்றுவலி காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை சேர்க்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றியே இவர் உயிரிழந்திருக்கின்றார்.